வணக்கம், நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு. இன்னைக்கு இந்த சீசன்ல எல்லாரும் அதிகமாக அஃபெக்ட் ஆகிற ஒரு ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா அது சைனசைட்டிஸ்ன்ற கம்ப்ளைண்ட் தான். இந்த சைனஸ் ஹெட்டேக்குன்னு சொல்லக்கூடிய சைனசைட்டிஸ்னால இன்னைக்கு எல்லாரும் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த சீசன்ல. ஸோ அந்த சைனசைட்டிஸ்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்போ நமக்கு ஸ்கல்லில் நம்மளோட ஃபேஸில் ஒரு ஏர் கேவிட்டிஸ் இருக்கும். எங்கெல்லாம் இருக்கும்னா நம்ம புருவத்துக்கு மேலே ரெண்டு ஏர் கேவிட்டி இருக்கும். இதை வந்து ஃப்ராண்டல் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து நம்மளோட கண்ணப்பகுதியில் இந்த இடத்துல ரெண்டு சைனஸ் இருக்கும். இதை வந்து மேக்ஸிலரி சைனஸ்ன்னு சொல்லுவோம். அது மாதிரி மூக்குக்கு ரெண்டு சைடும் வந்து எட்மாய்ட் சைனஸ்ன்னு சொல்லக்கூடிய சைனஸ் இருக்குது. அதுக்கும் பின்னாடி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்த்தோம்னா ஸ்பீனாய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் ஆஃப் சைனஸ் இருக்குது. ஸோ இந்த சைனஸ் கேவிட்டியில் ஒன்லி சிலியா லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அங்கே வெறும் காற்று மட்டும்தான் இருக்கும். எப்போ இந்த சைனஸ் வந்து பாக்டீரியானாலேயோ வைரஸ்னாலேயோ ஃபங்கஸ்னாலேயோ இன்ஃபெக்ஷன் ஆகுதோ அதை தான் சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சைனஸ் வந்து எதுக்காக நமக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, நமக்கு நம்ம சுவாசிக்கிற காற்றுல இப்போ வந்து ஈரப்பதம் கம்மியாக இருக்குன்னா அதை வந்து ஹியூமிடிஃபை பண்ணி அதை ஈரப்பதமாக்கி நுரையீரலுக்கு அனுப்புறதுக்கும், அது மாதிரி நம்ம சுவாசிக்கிறோம் ரொம்ப ஜில்லுன்னு இந்த மழை காலத்தில் குளிர் காலத்தில் ஜில்லுன்னு சுவாசிக்கிறோம்னா அப்படியே ஜில்லுனே உள்ளார போகாமல் அதை என்னென்னா வார்ம் பண்ணி அதை கொஞ்சம் வெது வெதுப்பாக மாற்றி நுரையீரலுக்கு அனுப்புறதுக்கு இந்த சைனஸ் பயன்படுது. அடுத்து பார்த்தோன்னா ஒரு நமக்கு முகத்திலேயோ தலையிலையோ அடிப்படுதுன்னா அந்த அடிப்படுற வேகத்தை குறைக்கக்கூடிய ஒரு பஃபர் ஆக்ஷன் சொல்லுவாங்க. அந்த வேகத்தை குறைச்சி அடிப்படுறத குறைக்கிறதுக்கு ஒரு பஃபர் ஆக்ஷனாக செயல்படுறதுக்காக இந்த சைனஸ் இருக்குது. அது மாதிரி பார்த்தோம்னா நம்மளோட நரம்பு கண் நரம்பு இதுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சராகவும் இந்த சைனஸ் இருக்குது. அடுத்து நம்ம ஸ்கல் வந்து இந்த கேப் கேப்பாக இந்த சைனஸ் மாதிரி இல்லைன்னா ஸ்கல் வந்து ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்காகவும் இந்த சைனஸ் வந்து பயன்படுது. அடுத்து வந்து நம்மளோட வாய்ஸ் ரெசனன்ஸ்க்கு பயன்படுது. நம்மளோட வாய்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் வாய்ஸ் வந்து நல்லா சவுண்டாக நம்ம பேசுகிறோம்ல, அந்த ரெசனன்ஸை உண்டு பண்ணுறதுக்கும் இந்த சைனஸ் நமக்கு பயன்படுது. ஸோ இந்த சைனஸில் ஒரு பாக்டீரியானாலேயோ வைரஸ்னாலேயோ ஃபங்கஸ்னாலேயோ இன்ஃபெக்ஷன் ஏற்படுறத தான் சைனசைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். மோஸ்ட்டாக இது என்ன காரணத்தினால வருது அப்படின்னு பார்த்தோன்னா டீவியேட்டட் நேசல் செப்டம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மூக்கோட நடுவில் இருக்க எலும்பு வந்து ஒரு சைடாக பெண்டாகி வளைஞ்சிருக்கும். இது வந்து பிறவிலே நிறைய பேருக்கு இந்த டிஎன்எஸ்ன்னு சொல்லக்கூடிய டீவியேட்டட் நேசல் செப்டம் அப்படின்றது இருக்கும். ஸோ இது இருக்கிறவங்களுக்கு பார்த்தா ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த சைனசைட்டிஸ் அதாவது சைனஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகி அடிக்கடி இந்த பெயின் வரும். அடுத்து நேசல் பாலிப்புன்னு அதாவது மூக்கில் இங்கே தொண்டையில் எப்படி ரெண்டு கோலங்கள் பார்த்தோமோ அது மாதிரி மூக்கிலையும் இந்த இடத்துல ரெண்டு கோலங்கள் இருக்கும். அதை வந்து பாலிப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாலிப்ஸ் வந்து அடிக்கடி இன்ஃபெக்ட் ஆகி வீங்கிக்குது அப்படின்றவங்களுக்கும் இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் அடிக்கடி வரும். அது மாதிரி அலர்ஜி அதாவது டஸ்ட் அலர்ஜியாக இருக்கலாம், போலன் அலர்ஜின்னு சொல்லுவாங்க, அதாவது மகரந்தத்தூள் வந்து இந்த சீசனில் மகரந்தத்தூள்லாம் அதிகமாக இது உண்டாகக்கூடிய சீசனில் அந்த மகரந்தத்தூள்கள்னால அலர்ஜி ஏற்பட்டு அதனாலையும் வரலாம். அடுத்து வந்து பெட் அனிமல்ஸ் டாக்கு கேட்டு இதெல்லாம் வீட்டில் வளர்ப்பாங்க, அந்த பெட் அனிமல்ஸோட முடி அதெல்லாம் வந்து அலர்ஜி ஆகியும் இந்த சைனஸ் வந்து அக்ரவேட் ஆகலாம், அதிகமாகலாம், அந்த பிரச்சனை வந்து அதிகமாகலாம். வேறு என்ன ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஸ்மோக் பண்ணுவாங்க அடிக்கடி சிகரெட் குடிக்கிறவங்களுக்கு, இல்லை புகையில் அதிகமாக வேலை பார்க்குறவங்களுக்கு, டஸ்ட்டில் அதிகமாக வேலை பார்க்குறவங்களுக்கு, அவங்களுக்கும் என்ன ஆகுனா இந்த சைனஸில் சொன்னல ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் சிலியான்ற ஸ்ட்ரக்சர் இருக்கும் அது வந்து அஃபெக்ட் ஆகும். அது மாதிரி கெமிக்கலில் அதிகமாக எக்ஸ்போஷர் ஆகிறவங்களுக்கு, அப்புறம் சில டேப்லெட்ஸ் எடுத்துக்குவாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக, சில மருந்துகள் எடுப்பாங்க அந்த மெடிசனோட சைட் எஃபெக்ட்னாலையும் அந்த சைனஸில் இருக்க சிலியான்ற ஸ்ட்ரக்சர் அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கும் அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக சைனசைட்டிஸ் வரலாம். அது மாதிரி ரொம்ப அதிகமாக கூல் ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம்மு பிவரேஜஸ்லாம் அதிகமாக எடுத்துக்கிறவங்க, ஃப்ரிட்ஜில் வச்சு அதிகமாக சாப்பிட்றவங்க, டஸ்ட்டுக்கு அதிகமாக எக்ஸ்போஷர் ஆகிறவங்க, ஸோ இந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நமக்கு சைனசைட்டிஸ் ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டராக இருக்கும். கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகி க்ரானிக் சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வரும். அக்யூர் சைனசைட்டிஸ் வந்து பொதுவாக எல்லாருக்குமே லைஃப் டைமில் ஒன்ஸ் நாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. சளி பிடிக்கும் போது சைனஸ் கேவிட்டிலாம் இன்ஃபெக்ஷன் ஆகி மூக்கடைச்சிக்கிறது, தும்மல், அது மாதிரிலாம் அலர்ஜி அது மாதிரிலாம் வரும். க்ரானிக் சைனசைட்டிஸுங்கிறது திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன் வர்றது, அது மாதிரி வர்றவங்களுக்கு ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கும். என்ன மாதிரியான இந்த சைனஸில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா தலைவலி, அதுதான் ரொம்ப மேஜராக அஃபெக்ட் ஆகக்கூடிய சிம்டம்னு பார்த்தோம்னா தலைவலி. எந்த நேரம் பார்த்தாலும் காலைல எந்திரிச்சோடனே தலைவலிக்குதுன்னுவாங்க, எந்த நேரம் பார்த்தாலும் தலைவலிக்குதுன்னுவாங்க, குனிய முடியாது,
குனிஞ்சு வேலை பார்த்தா ரொம்ப அதிகமாக தலைவலிக்கும். இந்த இடம் இந்த இடம் இங்கெல்லாம் பார்த்தா அதிகமாக வலிக்கும், தலையும் வலிக்கும். இங்கெல்லாம் ஒரு டெண்டர்னஸ், அதாவது அமுக்கணும்னா, கை வச்சு அமுக்கணும்னா இங்கெல்லாம் வலிக்கும், இந்த இடம்லாம் ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னென்னா கண் அரிக்கிறது, காது அரிக்கிறது, சிலருக்கு வந்து பல்லு வலி கூட இந்த சைனஸ் வரைக்கும் ரேடியேட் ஆகி பல்லு வலினாலையும் சைனஸ் வந்து வலிக்கும். பல்லும் சைனசைட்டிஸ் இருக்கவங்களுக்கு பல்லு வலியும் கூட ஏற்படும். அது மாதிரி இந்த சைனஸ் வந்து என்ன ஆகும்னா, இந்த சைனஸில் உண்டாகிற சளி எல்லாம் என்ன ஆகும்னா, பின்னாடி மூக்கு வழியாக ஒரு இதில் கனெக்ட் ஆகி தொண்டைக்கு இறங்கும். அது பார்த்தா போஸ்ட் நேசல் ட்ரிப்பிங்னு சொல்லுவாங்க. இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு அந்த சளி வந்து மூக்குலேருந்து அப்படியே தொண்டை வழியாக பின்னாடி வழியாக இறங்குற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கும். பின்னாடி ஏதோ இறங்குற மாதிரி இருக்குது, சளி மாதிரி இறங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகும்னா, அது தொண்டையை உறுத்தி உறுத்தி சோர் த்ரோட்டுன்னு சொல்லக்கூடிய தொண்டை வலியும் ஏற்படுத்தும். அந்த உறுத்தல்னால அவங்களுக்கு இருமலும் வரும். ஸோ அதனால அடிக்கடி அந்த உறுத்தல் ஏற்பட்டு இருமல் வந்துட்டு இருமிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ரொம்ப ஃபீவர் வரும், ரொம்ப டயர்டாகிடுவாங்க. அப்புறம் பார்த்தா அந்த டிஸ்சார்ஜ் வந்து, இப்போ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனில் எப்படி இருக்கும் டிஸ்சார்ஜ்னா, மஞ்சள் கலர்லையோ இல்லை பச்சை கலர்லையோ அந்த சளி வந்து மஞ்சளாக பச்சளாக பச்சையாக அப்படியே ஒரு பேட் ப்ரீத்தோட, ஒரு கெட்ட வாடையோட சளி வெளியில் வரும். அவங்க அவங்க சுவாசிக்கிற காற்றே, அவங்க சுவாசிக்கும் போதே சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு கெட்ட நாத்தம் அடிக்குது டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த அவங்க மூக்களோட ஸ்மெல்ல அவங்களாலவே இது பண்ணிக்க முடியாது. சிலருக்கு இன்னும் பார்த்தா ரொம்ப தொடர்ந்து அந்த சைனசைட்டிஸ்னால அஃபெக்ட் ஆகிறவங்களுக்கு ஸ்மெல் வந்து தெரியாமலே போயிடும். கொஞ்ச நாள் பார்த்தா அந்த ஸ்மெல் சென்ஸே இல்லை அப்படின்வாங்க. அது மாதிரி டேஸ்ட்டே சரியாக தெரிய மாட்டேங்குது, ஸ்மெல்லே தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளமும் சொல்லுவாங்க. அது மாதிரி காது அரிக்கிறது, கண் அரிக்கிறது, காலில் எழுந்திரிச்சோன்னா அடிக்கடி அடுக்கு தும்மல் மாதிரி தும்மல் வர்றது. ஸோ இதெல்லாம் கூட இந்த சைனஸில் ஒரு சிம்டம்ஸாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா ஃபங்கல் சைனசைட்டிஸ் இருக்கவங்களுக்கு பார்த்தா பிளாக்காக டிஸ்சார்ஜ் வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னா மோஸ்ட்டாக அது வந்து ஃபங்கல் சைனசைட்டிஸாக இருக்கும். இது கொஞ்சம் ரேர் தான், ஆனால் வந்து இது இமீடியட்டாக கவனிச்சிடணும். ஏன்னா இந்த சைனசைட்டிஸ் வந்து சின்ன ப்ராப்ளம்னு நினச்சி நிறைய பேர் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க. அந்த சைனசைட்டிஸ் தொடர்ந்து இருக்கும்போது அதை என்ன பண்ணணும்னா, பிரெயினோட மெனிஞ்சஸ்ன்னு சொல்லி பிரெயினோட உறைகளை அஃபெக்ட் பண்ணி மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்றத மூளைக்காய்ச்சலை ஏற்படுத்தும். அதனால சைனஸை வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாகவும் எடுத்துக்கக்கூடாது. அது க்ரானிக் சைனசைட்டிஸாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ரெண்டு வாரம் வரைக்கும் இருந்தால் அது நார்மல் சைனசைட்டிஸு, ரெண்டு மூன்று வாரங்களுக்கு மேலே தொடர்ந்து, ரெண்டு மூணு வாரங்களுக்கு மேலே தொடர்ந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது க்ரானிக் சைனசைட்டிஸ். அதுக்கு இமீடியட்டாக அட்டென்ஷன் எடுத்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ இந்த சைனஸ் வருது அப்படின்னா இதை வந்து என்ன ஹோம் ரெமடிஸ், எப்படி வராமல் தடுத்துக்கலாம், வந்துச்சுன்னா என்ன மாதிரியான நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், என்ன மாதிரியான ரெமடிஸ் எடுத்தோம்னா நம்ம அந்த பெயினை குறைச்சிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். மோஸ்ட்டாக என்ன இதுக்கு வந்து ட்ரிகரிங் ஃபேக்டர், ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்ற இந்த பழைய குழம்பு அதெல்லாம் மிச்சம் இதெல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம்ல, அது வந்து இதுக்கு ஆகவே ஆகாது இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பழைய சமைச்ச மிச்சத்தெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு அதை சாப்பிடக்கூடாது. அது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, கூல் ட்ரிங்க்ஸ் அடிக்கடி குடிக்கிறது, ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். அது மாதிரி ஸ்மோக் பண்ணுறத அவாய்ட் பண்ணிடணும். டஸ்ட்டுக்கு அடிக்கடி எக்ஸ்போஷர் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மாஸ்க் அணிஞ்சிக்கணும். அது மாதிரி என்ன மாதிரியான இப்போ பார்த்தா சைனஸ் அடிக்கடி தலைக்கு குளிக்கும் போது இந்த சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தலைவலி அதிகமாக வரும். தொடர்ந்து தலைக்கு குளிக்க முடியாதவங்களால, ஸோ தலைக்கு குளிச்சா அந்த தலைவலி வரும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணால் அந்த தலைவலி, தலைக்கு குளிச்சா இன்னைக்கு தலைவலி வருது அப்படின்னா, தலைவலி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, முதல்ல எடுத்தோடனே தலையில் தண்ணி ஊற்றக்கூடாது. வெதுவெதுப்பான தண்ணியில் தான் குளிக்கணும், சூடான வெதுவெதுப்பான தண்ணியில் தான் குளிக்கணும். முதல்ல கால்லேருந்து குளிச்சுட்டு வரணும். கால்லேருந்து உடம்பெல்லாம் குளித்து முடித்த பிறகு கடைசியாக தான் தலைக்கு தண்ணி ஊற்றணும். தலைக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி வாய் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கணும், வாய் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கணும். அது முழுங்கக்கூடாது, வாயிலே தண்ணியை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு தான் தலையில் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வாயில் இருக்க தண்ணியோட ப்ரெஷர் காரணமாக தலையில் தண்ணி இறங்கி உள்ளார போய் சைனஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அதனால் வாயில் தண்ணி வச்சுக்கிட்டு தலையில் தண்ணி ஊற்றி டக்குன்னு ஷாம்பு இதை போட்டு நல்லா குளித்து ஹேரை வாஷ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக தலையை தோட்டிட்டு வெயிலில் காய வச்சிடணும். அப்படி இல்லைன்னா சாம்பிராணி போட்டு கூட அந்த தலையை வந்து உலர்த்தி உடனே காய வச்சிடணும். அடுத்து வேறு என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து இஞ்சி இருக்குல்ல, இஞ்சியோட சாறு எடுத்து அதை வந்து சம பங்கு தேன், இஞ்சி சாரும் தேனும் கலந்து அதை நம்ம சாப்பிடலாம்.
அதில் பார்த்தா தேனுக்கு வந்து ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். ஸோ அதனால் இந்த சைனஸ் இருக்கிறவங்க இந்த தேனும் இஞ்சி சாரும் கலந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி இதுக்கு வந்து வெங்காயம், பூண்டு, பெப்பர் இது மூணும் போட்டு சிக்கன் சூப்போ இல்லை வெஜிடேபிள் சூப்போ ஹாட்டாக குடிக்கிறது ரொம்ப இதமாக இருக்கும். அவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதனால் அது மாதிரி பெப்பரும் மஞ்சத்தூளும் போட்டு பாலும் எடுத்துக்கலாம். அதுவும் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இது. அது மாதிரி இவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த சைனஸ் கேவிட்டியில் ட்ரை ஆகி டீஹைட்ரேட் ஆகுது, தண்ணி நீர் சத்து கம்மியாக, அதாவது ரொம்ப காஞ்சி போயிருக்கும்போது அந்த ப்ரெஷர்னால வலி அதிகமாக வரும். அதனால் ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும் உடம்பை வந்து. நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய தண்ணி எடுத்துக்கணும் அவங்க. அது மாதிரி நல்லா ஃபீவர்லாம் இல்லாத போது எக்ஸசைஸ் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன் உடம்புக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகமாகும்போது என்ன ஆகும்னா இந்த கிருமிகளெல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அப்போ தான் வந்து இந்த சைனஸில் பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் போது இந்த இன்ஃபெக்ஷன் சீக்கிரம் க்யூர் ஆகி வெளியில் வர முடியும். அது மாதிரி இவங்களுக்கு பிளண்ட்டி ஆஃப் ரெஸ்ட்டு தேவை, நல்லா தூங்கி ரெஸ்ட்டும் எடுக்கணும். அதே சமயத்தில் காலையில் நேரங்களில் எக்ஸசைஸும் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம திரும்ப செஞ்சுட்டு வரணும். அது மாதிரி பார்த்தா தலைவாணி படுக்கும்போது என்ன பண்ணணும்னா தலைவாணியை கொஞ்சம் உயரமாக ஒரு ரெண்டு தலைவாணி அது மாதிரி வச்சு ஒரு 30 டிகிரி ஆங்கிளில் தலையை உயர்த்தி வச்சு படுக்கணும். படுக்கும்போது இந்த போஸ்ட் நேசல் ட்ரிப்பிங்னால இரிட்டேட்டாக இருமல் வர்றது, தலை வலிக்கிறது, பாரம் அதெல்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் குறையும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம சைனசைட்டிஸ்க்கு பண்ணணும். அடுத்து வந்து வேது பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. வேது பிடிக்கணும். அது எப்படி வேது பிடிக்கணும்னா ஒன்று நமக்கு நொச்சி இலைன்னு சொல்லுவாங்க. நொச்சி இலை பார்த்தோம்னா சிறந்த மியூக்கலைட், அதாவது சளியை கரைக்கக்கூடிய தன்மை இருக்குது இந்த நொச்சி இலைக்கு. நொச்சி இலை கிடச்சிச்சின்னா நொச்சி இலை போட்டு நம்ம நல்லா ஆவி பிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோன்னா யூக்கலிப்டஸ் ஆயில் கிடச்சிச்சின்னா யூக்கலிப்டஸ் ஆயில் போட்டு நம்ம ஆவி பிடிக்கலாம். அதுவும் சிறந்த மியூக்கலைட், அதாவது சளியை கரைக்கக்கூடிய தன்மை அதுக்கும் இருக்குது. ஸோ அதை போட்டு ஆவி பிடிச்சனாலும் இந்த சைனஸ் கேவிட்டியில் அதாவது சைனஸ் கேவிட்டியில் இன்ஃபெக்ஷன் ஆகி சளி தேங்கி நிற்கும். அது என்ன ஆகும்னா இங்கே நேசல் பிளாக் ஏற்படுறதுனால இங்கே இருக்க தேங்கி இருக்க சளியெல்லாம் எப்போதும் மூக்கொலியாக ட்ரெயின் ஆகி வெளியில் வரும். இந்த இடத்துலலாம் பிளாக் ஆகியிருக்கிறதுனால என்ன ஆகும்னா அந்த சளி வெளியில் வர முடியாமல் இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இடத்துலயே இருக்கிறதுனால தான் வலி வருது. இது வந்து மியூக்கோலைட்டுன்றதுனால இதை கரைச்சி விடும். இந்த நேசல் பாலிப்லாம் ரிலீவ் பண்ணி இந்த நேசல் கன்ஜெஷனை குறைச்சி இந்த கேப் கொடுக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா இந்த சளியெல்லாம் ட்ரெயின் ஆகிறதுக்கு வெளியில் வர்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த நொச்சி இலையோ யூக்கலிப்டஸ் ஆயிலோ போட்டு ஆவி பிடிக்கலாம். இது கிடைக்கலனாலும் உப்பு மஞ்சத்தூள் மட்டுமே போட்டு ஆவி பிடிக்கலாம். உப்பு மஞ்சத்தூள், வேப்பிலை இதெல்லாம் காமனாக கிடைக்கக்கூடியது. இதுவும் நல்ல டிஸ்இன்ஃபெக்டன்ட், அதனால் இதையும் போட்டு நம்ம ஆவி பிடிக்கலாம். இதெல்லாம் போட்டு ஆவி பிடிக்கும்போது ரொம்ப சீக்கிரம் நமக்கு ரிலீஃப் கிடைக்கும். ஆவி பிடிக்கிறது வந்து இந்த ஹெட்டேக்கு, சைனஸ் ஹெட்டேக்குக்கு பெஸ்ட்டு ரெமெடி. ஓகே, இது மாதிரி அக்யூட் சைனசைட்டிஸ்க்கு நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். இப்போ க்ரானிக்காக திரும்ப திரும்ப இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டு இருக்குனாலும் நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஹோமியோபதியில் இதுக்கு என்ன பெஸ்ட் ரெமெடி இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஹோமியோபதியில் அந்த சைனசைட்டிஸை நம்ம ஒரு 3 மாதமோ இல்லை ஒரு 4 மாதமோ ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி அது டிவியேட்ட நேசல் செப்டம்னால இருக்கலாம், நேசல் பாலிப்னால இருக்கலாம், இல்லை டஸ்ட் அலர்ஜினால இருக்கலாம், என்ன காரணத்தினால இருந்துச்சுனாலும் அந்த காரணத்தை கண்டுபிடிச்சி சரி பண்ணி இந்த சைனசைட்டிஸை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணலாம். ஏன்னா சைன்ஸ் இந்த சைனசைட்டிஸில் ஒன்ஸ் அஃபெக்ட் ஆகிறவங்க பார்த்தா லைஃப் லாங் அஃபெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அதுக்கு ரெமெடியே இருக்காது, தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த டிஎன்எஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை நேசல் பாலிப் கரெக்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கு சர்ஜரி பண்ணுவாங்க, சர்ஜரிக்கு போவாங்க. ஹோமியோபதியில் எந்த சர்ஜரியுமே இல்லாமல் மருந்துகள் மூலமாகவே அவங்களோட இம்யூனிட்டியை ரைஸ் பண்ணி இந்த சைனசைட்டிஸை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். குறைஞ்சது ஒரு 3-4 மாதம் ட்ரீட்மெண்ட்லேயே அவங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளமே இல்லாமல் தலைவலி இல்லாமல் மூக்கடைப்பு, அடிக்கடி அலர்ஜி, தும்மல், இந்த மாதிரி காஃப், ஃபீவர் இது மாதிரிலாம் தொடர்ந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இல்லாமல் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணி நார்மல் கொண்டு வர முடியும். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.